ஹலோ லூயா நல்லா உற்சாகமாக ஒரு அழியா சொல்லுங்களேன் ஆமாம் எல்லா சபைக்கும் ஒரு வியாதி இருக்கிறது என்ன வியாதி என்றால் இந்த ஐந்தாம் வாரம் வந்து விட்டாலே யாருமே சபைக்கு வரமாட்டாங்க ஈவன் பாருங்கள் அங்கே அந்த சபையிலலாம் நான் நிறையா சபைக்கு போயிருக்கேன் ஐந்தாம் வாரம் என்றாலே கெஸ்ட்டு ஸ்பீக்கரை கூப்பிட்ருவாங்க அந்த வியாதி ஏனென்றால் நான் சென்ற வாரம் கொடுத்த செய்தியின்படியாக இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருந்தேன்னா இந்த வியாதி உங்களுக்கு இருக்கும் அமேன் அமே இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே பலமான ஆகாரத்தை சாப்பிட விரும்புகிற பிள்ளைகள் அப்படித்தானே அமே என்னங்க இல்லையா அமே ஆமான்னு சொல்றவள் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாமே இன்னைக்கு நிஜமாகவே நம்ம வந்து பலமான ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக தான் கத்தர் அழைத்திருக்கிறார் ஆனால் சாத்தானுடைய விருப்பம் என்னதென்றால் நம்ம தினந்தோறும் பால் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இருந்தால் நீங்கள் ஏசப்பாவுக்கு ஒரு உண்மையான சீஷனாக மாறவே முடியாது புரிந்து கொள்றீங்களா இல்லையா நீங்கள் பால் குடித்துக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பொருத்தனை பணி ரச்சிக்கப்பட்டு நீங்கள் ஏசப்பாவுடைய அன்பொருட்களாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் ஒரு நோக்கம் ஒரு வழி இல்லாதபடினால அநேகர் சீஷர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் அவர்கள் தேவனை அறிந்த ஒரு தோற்றத்தை இருந்தாலும் தேவனை அவர்கள் அறியாதிருப்பார்கள் அமே எல்லாம் என்னது இங்கே இருக்கிறீங்களா இல்லையா சரி இன்றைக்கு நிஜமாகவே ஒன்றாம் வாரமாவது ரெண்டாம் வாரமாவது ஐந்தாம் வாரமாவது கர்த்தர் தான் பேசுகிறார் இன்றைக்கு அந்த உணர்வு எல்லா சபையின் பிள்ளைங்களுக்கும் இருக்கணும் அதனால் கண்டிப்பாக வார்த்தை நீங்கள் கவனமாக கேளுங்கள் இன்றைக்கு உண்மையான சீஷனாக மாற்றுவதற்காக ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அமீன் சரி அதற்கு முன்பதாக நான் இந்த வாரம் எங்களுக்கு நிஜமாகவே ஒரு கடுமையான ஒரு போராட்டமான ஒரு நான் வாரமாக தான் இருந்தது ஏனென்றால் பாருங்கள் இது ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும் ஒன்றாம் வாரத்தில் சொல்லலாம் என்று நினைத்தேன் சரி ஒன்றாம் வாரத்தில் அப்பா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த செவ்வாய்க்கிழமை தானே டியூஸ்டே ஆமாம் செவ்வாய்க்கிழமை அன்று சகோதரி யூஸ்வலாக அவங்க டயலசிஸ்க்கு போக வேண்டும் அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாளாக பலவீனமாக இருந்தபடினால நான் ஏன் வீட்டில் தான் வைத்திருந்தேன் ஏன்னா எனக்கு வேலையை பார்க்க முடியல எனக்கு என்னுடைய வேலையும் கீழே வந்து வந்து ஓடி வந்து அம்மாவை பார்க்க முடியல ஸோ நீங்கள் மேலே வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் வந்து மேலே தான் வைத்து நான் பார்த்தேன் நான் நிஜமாகவே பாருங்கள் ஒரு மூன்று நாலு நாளில் ஏன்னா டாக்டர்ஸ் ஏற்கனவே வந்து அவங்க அட்மிட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து சில காரியங்களை வந்து நாங்களே வந்து அதை மேற்கொண்டு நாங்கள் சில காரியங்களை நாங்களே செய்து கொண்டு அவங்க நல்லா இருந்தாங்க ஆனால் அதன் பிறகு வந்து அந்த டயலிசிஸ் போகும்போது நான் வந்து அவங்களே நடத்தி கொண்டு நான் போனேன் எங்கன்னா என் இருந்து அவங்க கீழே அண்ட் கார் வரைக்கும் நடந்து வர வேண்டும் அப்போ நடக்கும் பொழுது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிறாங்க என்ற ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு சரி இப்போ கே கேட்கலாமா வேண்டாமான்னு ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த டயாலிசிஸ் வந்து அது போகலன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நான் போயிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் நானும் அவங்களே வந்து எதையும் தடுத்து நிறுத்தலை ஆனால் அங்கே கீழே நாங்கள் லிஃப்டில் இறங்கி காருக்கு போகிறதுக்குள்ளாகவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுனால சரி அந்த பலவீனமாக தான் இருக்கும் அங்கே டயலிசிஸ் போனால் சரியாயிடும் என்று நினைத்தோம் அது பாலின் தான் கூப்பிட்டு போனால் காரில் வைத்து கொண்டு கூப்பிட்டு போய் அங்கே வீல் சேரில் வைத்து அங்கே டயலிசிஸ் பெட்டு வரைக்கும் கொண்டு போய் அங்கே பெட்டில் வைத்தார்கள் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு அவங்களுடைய மூச்சு கம்ப்ளீட்டாக நின்று விட்டது ஒரு ஐந்து நிமிடம் அவங்களுக்கு மூச்சே இல்லை அவங்களே ஃபுல்லாக வந்து சிபிஆர் பண்ணாங்க அப்புறம் அந்த எலக்ட்ரோ ஷாக் அது வைப்பாங்களே அந்த ஷாக் வச்சாங்க இதெல்லாமே பண்ணி அப்புறம் அங்கே பாலி எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஒரு எமர்ஜென்சி உடனே வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி என்றால் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கும் மனசுக்குள்ளாக சரி என்ன நடக்கிறதுன்னு தெரியவில்லை ஆனால் வந்து பயங்கரமான ஒரு எமர்ஜென்சின்னு மட்டும் தெரிகிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து நிமிடத்திற்கு சகோதரி வந்து அவங்க சொந்தமாக மூச்சு விடவில்லை சரியா அவங்க வந்து லிட்ரலாக பார்க்க போனால் அன்றைக்கி எப்படி சொல்லுவாங்கன்னா கிளினிக்கலி அது அது வந்து ட்ஸ் அ பாசிவ் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவாங்க அப்படி அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நான் நான் போகிறதுக்குள்ளாகவே அவங்க அந்த சிபிஆர்லாம் கொடுத்து சகோதரி தானாகவே அவங்க வந்து மூச்சு விடத் தொடங்கினார்கள் அதே ஒரு பெரிய ஒரு கிருப ஒரு கத்தருடைய கரம் தான் ஏனென்றால் இந்த ஸ்ட்ரோக் வந்து வீட்டில் நடந்தது என்றால் கண்டிப்பாக என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது எங்களால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது இது அங்கே கரெக்டாக போய் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் அந்த டயாலிசிஸ் படுத்தனால அங்கே பக்கத்தில் எல்லா மிஷினும் இருந்தபடினால உடனடியாக கொண்டு வந்து அவங்களே வந்து ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்றால் இது வீட்டில் நடந்திருந்தாலோ இல்லைனா காரில் போகும்போது நடந்திருந்தாலோ இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் தான் எங்களுக்கு முடிந்திருக்கும் சரி ஆனால் கத்தர் அதை வந்து பாதுகாத்து கொண்டார் உடனடியாகவே ஏன்னால் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்து கழிச்சு அவங்களே மூச்சு விட தொடங்கினாங்க ஆனால் கான்ஷியஸ் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு கோமாவில் போட்டு விட்டார்கள் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த டியூப்லாம் உள்ளே அனுப்புவாங்க அது அது இன்ட்ரா ப்ரீதிங்காக அவங்க அனு அந்த டியூப்லாம் போட்டுவிட்டு அவங்க வந்து ஒரு இன்டியூஸ்டு கோமாவுக்குள்ளே சிடேட் பண்ணிவிட்டாங்க சரி ஆனால் நிஜமாகவே நான் சொல்லிக்கிறேன் நாங்கள் ஜபிச்சோம் நானும் போனேன் போயிட்டு ஜஸ்ட்டே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஏசப்பா முடி சித்தம் நிறைய எனக்கு தெரில என்ன நடக்குதுன்னே தெரில இன்னும் ஒரு போராட்டம் இப்படி நடக்கிறது சரி இதனால் எந்த விதத்துலேயும் எங்களுக்கு ஒரு போராட்டம் வரக்கூடாது ஊழியத்துக்கு ஒரு போராட்டம் வரக்கூடாது நீ மகளை நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும்னு ஜெபிச்சுட்டு வந்தோம் நிஜமாகவே நீங்கள் நம்ப முடியாது அடுத்த நாள்லேயே அவங்க நார்மலாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க மே நீங்க சபையாரும் யாவரும் ஜபித்தியர்கள் ஹலோ லூயா அங்கே இருக்கிற எல்லாம் அந்த எமர்ஜென்சியில் இருக்கிற நர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க எங்கள் அம்மா தான் சொன்னாங்க டேய் அந்த ப பசங்கெல்லாம் வந்து சொல்றாங்க என்ன இந்த அம்மா நேற்று மூச்சு இல்லாமல் செத்து போன மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு வந்து உயிரோட ஜம்முனு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சாட்சி கொடுக்குற அளவுக்கு கத்தர் அந்த நேரத்தில் உயர்த்தி இருந்தார் ஹலே லூயா நிஜமே அவ்வளோ பிளவீனம் எங்கள் அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவ்வளோ பிளவீனம் ஒரு ஆகாரமே கிடையாது சரிங்களா அதன்படியாக இப்போது இது வரைக்கும் பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் அன்னைக்கு டியூஸ்டே அட்மிட் ஆனாங்க நிஜமாவே நாங்கள் நினச்சோம் ஒரு ஏழு நாள் பத்து நாள் வச்சிருவாங்க அது மட்டும் கிடையாது அடுத்த தடவை இனிமேல் ஒரு எமர்ஜென்சிலாம் வந்தால் அப்போலோக்கே கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தேன் ஆனால் தீர்மானம் பண்ணியிருந்தோம் ஆனாலும் இங்கே பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லே இது நடந்ததுனால அங்கேயே அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது சரி ஆனாலும் கத்தர் எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டார் அந்த இன்சூரன்ஸ் மூலமாக எங்களுக்கு எல்லாத்தையும் அதை கிளியர் பண்ண உதவி செய்தார் அவங்க தாறுமாறான பில்லு தான் போட்டாங்க ஆனாலும் அதை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் எதுவும் கேட்க முடியாது சரி ஆனால் கத்தர் எங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஏற்ற அந்த தேவையான காரங்களையும் கத்தர் எங்களுக்கு கொடுத்தா அதுக்காக கத்தருக்கு நன்றி அமேன் சரி அதன்படியாக பாருங்கள் இன்னொரு அற்புதம் இது என்னம்மா ஏசி ஆஃபில் இருக்கா 24 22 ல தான் வையுங்க ரொம்ப ஹாட்டர் சரி அதன்படியாக டிஸ்சார்ஜ் கூட பாருங்க அவங்க டியூஸ்டே போனாங்க انا அங்க பாருங்க ஃப்ரைடே அத மூணே நாளே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விட்டாங்க ஹalleluya அதுவும் ஒரு பெரிய கிருபை தான் ஏனென்றால் அது அவங்க அந்த ஹாஸ்பிடல் இருந்தாலே அவங்க இன்னும் மோசமாக தான் ஆகறாங்க தவிர பெட்டராகி மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா ஏன்னா எங்கள் அம்மா மற்றவங்களாம் ஹாஸ்பிட்டல் போனால் நல்லதாகி வருவாங்க ஆனால் அம்மாவுக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போனாலே எங்கேயோ ஒரு பாதாளத்தில் இறங்குனது போல் அவங்களுக்கு காணப்படும் போல் இருக்குது அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் போடுறாங்களோ அன்றைக்கெலாம் மோசமாக தான் வருவாங்க ஆனால் இந்த தடவை நிஜமாகவே ஒரு மூன்று நாள் அவங்க மறுபடியும் வீட்டுக்கு நேற்றுக்கு வந்து விட்டார்கள் நீங்கள் சகோதரிக்காக நீங்கள் ஊக்கமாக ஜபிக்க வேண்டும் மாமே ஏனென்றால் பாருங்கள் இந்த ஊழியத்திற்கு விரோதமாக சாத்தான் டபுள் டியூட்டியும் இல்லை பத்து மடங்கு இருபது மடங்கு அவன் போராடுவான் ஏன்னா இந்த ஊழியத்தில் தான் உண்மையான சீஷனை கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் சரிங்களா இன்னைக்கு நிஜமாகவே நாமும் உண்மையான சீஷர்களாக மாறி எந்த உபத்திரம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் எந்த நிந்தனை வந்தாலும் நான் கத்தர்களாக மன இருப்பேன் என்று சிரித்த முகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தான் கத்தருடைய உண்மையான சீஷர்கள் ஏன்னா யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க கடினமா இருக்கா கடினமான உபதேசமா இருக்கா நான் சொல்றேன் பலமான ஆகாரம் சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றால் உபதேசம் கொஞ்சம் கடினமா தான் போகும் ஆனா அது ஏற்றுக்கொள்ளணும் ஆ ஐயோ இவர் என்ன இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் உபத்திரவம் போராட்டம் வெளிப்பாடு இப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறாரு ஆ மற்ற சபையெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகான பாட்டெல்லாம் பாடுறாங்க எங்களுக்காக ஆறுதலான வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்காக ஜபிக்கிறாங்க ஆஹா அது கிடையாது உண்மையான நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் உண்மையான சீஷராக வேண்டும் என்றால் நீங்கள் பலமுள்ள ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் ஆ எல்லாமே கையை கரங்களை போட்டு உயர்த்தி சொல்லுங்கள் ஆமேன்னு ஏன்னா எனக்காக நீங்கள் உயர்த்தலை நீங்கள் போய் உயர்த்துறது யாருடைய பிரச்சனை இல்லை ஓய்வு நாள் யாருக்காக நீங்க அனுசரிக்கப்படுகிறது கத்தர் ஏசப்பா இருக்கிறார் நீங்க கையை உயர்த்தும் பொழுது ஏசப்பா பாப்பார் ஓ என் மகள் என் மகன் கையை உயர்த்தி இருக்கிறான் இப்படிப்பட்ட பலம் குள்ள ஆகறதை சாப்பிட விரும்புகிறான் அப்படி என்று சொல்லி சத்தர் தான் சந்தோஷப்படுவார் அலை லூயா சரி அப்படி என்றால் இன்றைக்கு நான் கேட்க போகிற முதல் கேள்வி அது முன்பதாக நாம் கண்களையே மூடி நாம் ஜபத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் போவோம் ஏசப்பான்ற என்ற இந்த வார்த்தையை நீர் தான் ஏசப்பா எங்களுக்கு அபிஷேகித்து மன்னாவாக பிட்டு கொடுக்க வேண்டும் நீர் எங்களை போஷித்து எங்களை உயிர் பெய்யும் ஏசி ரிமோட் கிடைச்சி ஜாம அங்க எங்கேயாவது இருக்கும் கேட்டு பாருங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தா கிடைக்காது அப்படி போய் நடந்து தான் கிடைக்கும் சரி ரொம்ப சூடா இருக்கு அங்க ஏசியை ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க வேர்க்கு பூமே சார் சார் நமக்கு செய்தி குளாகணும் கணந்து செல்வோம் சரி நான் கேட்க போகிற கேள்வி முதலாவது சீஷர்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அம் சீஷர்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் யார் சீஷர்கள் பணி உடைய காரர்கள் ஊழியக்காரர்கள் சொல்லமா ஆ வேற என்னது சீஷர்கள் என்றால் என்னது விசுவாசிகள் சீஷர்களா ஏன்னா எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கா யார் சீசர்கள் தெரியல அப்படிதான் சரி நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் இப்ப பாருங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இன்னைக்கு சீஷர்கள் என்றால் பின்பற்றுகிறவர்கள் தான் அர்த்தம் கரெக்டா இல்லையா இன்றைக்கு இருக்கிற உலகத்துல சீஷர்கள் என்றால் ஒரு எஜமானுக்கு நீங்கள் அவருடைய போதனையை கேட்டு அவருக்கு பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள் ஆனால் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பதாக சீஷர்கள் அநேகர் அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையாக இருந்தது அதில் முதல் வார்த்தை என்றால் சீஷர்கள் பின்பற்றுகிறவர்கள் மட்டும் கிடையாது அவர்கள் தாசர்கள் அப்படி என்றால் வேலைக்காரர்கள் அவர்கள் வந்து ஒரு எஜமானுடைய கட்டளைக்கு கேட்கிற ஒரு அடிமைகள் கூட சீஷர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள் ஒரு பணக்காரன் இருப்பான் அவனுக்கு அடியில் இருக்கிற வேலை செய்கிற எல்லாம் பணிவிடைக்காரர்களும் அவர்களுக்கு சீஷர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள் இரண்டாயிரம் வருஷம் முன்பதாக அப்படி தான் இருந்தது அது மட்டும் இல்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எஜமான இருக்கோ இல்லைன்னா ஒரு வேலையில் இருக்கிற ஒரு அரசாங்கத்திற்கோ கீழ்ப்படிந்து அதற்கு ஊழியம் செய்கிறவர்கள் வழி நடத்துகிறவர்கள் அவர்கள் வந்து சீஷர்கள் இந்த சீஷர்களை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர் ஒரு எஜமான் ஒன்று தேவை இன்றைக்கு இருக்கிறது போல சீஷர்கள் என்பது வெறுமனே நம்ம பின்பற்றுகிறது என்கிறது போல ஒரு எளிமையான காரியம் கிடையாது அந்த காலத்தில் சீஷர்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிமையின் ரூபமாக தான் எண்ணப்பட்டார்கள் ஆனால் ஏசப்பா அப்படி நடத்தினாரா சீஷர்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு நிஜமாவே நான் கேட்கிற கேள்வி ஏசப்பா இந்த உலகத்துல வந்து அவர் ஊழியம் செய்ய வந்தார் அல்லவா இன்னைக்கு நிச்சயமாக பாருங்க தேவ தூதர்களே ஏசபாவுக்கு பணிவிடை செய்தார்கள் ஏசப்பா மறு ஆகும் பொழுது அவரோட ஆலோசனை கலந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தவர்கள் யார் மோசையும் எலியாவும் அது மட்டும் இல்ல அவர் ஊமையாக பிதாவிடத்திலே ஜபிக்க வளம் தேவனாக இருந்தார் அவர் பாருங்க சில நேரத்தில் வந்து இந்த சீஷர்கள் வந்து அவர் வைத்திருந்தாலும் இந்த சீஷர்கள் சில நேரத்தில் அவருக்கு இடையூறுதலாக தான் இருந்தார்கள் அப்படி தானே சில நேரத்தில் அவிசுவாசமாக காணப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நான் கேட்கிறேன் நிஜமாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் தேவைப்பட்டதா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் தேவைப்பட்டதா சொல்லுங்க வாய தருது சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க எத்தனை பேர் இல்ல சீஷர்களே வேண்டாம் அவருக்கு அவருக்கு சீஷரே இல்லாம அவருடைய காரியங்களை அவர் வந்து நடத்தியிருப்பார் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் ஹலோ லூயா சரி நிஜமாகவே ஆனா பாருங்க இன்றைக்கு ஏசப்பாவுக்கு நிஜமாகவே சீஷர்கள் தேவை இல்லைதான் அவர் யாரு தேவ அவர் செய்ய நினைத்த காரியங்களை வந்து மனுஷனுடைய உதவியுடன் தான் செய்ய வேண்டுமா மனுஷனுடைய உதவி தேவைப்பட்டதா இல்லை அப்படி என்றால் அவர் சீஷர்களை வைத்த நோக்கமே வேறொரு நோக்கத்திற்காக தான் அவர் வைத்தார் அவரை வந்து பின்தொடர்ந்து அவருக்கு சேவை செய்வதற்காகவும் ஊழியம் செய்வதற்காகவும் சமைத்து போடுவதற்காகவும் அவரோடு வந்து பந்தகோஸ்து மாதிரி ஓடுவதற்காகவும் சீஷர்களை அவர் ஏற்படுத்தவில்லை அப்படி தானே அப்படி என்றால் நான் முதலாவது கேட்ட கேள்வி ஏசப்பாவுக்கு யார் யாரெல்லாம் சீஷர்கள் இந்த பனிரெண்டு பேர் மட்டும் தான் சீஷர்கள் வேற யாரெல்லாம் சீஷர்கள் ஒருவேளை ஒரு எழுபது பேரை வந்து ஊழியத்திற்கு அனுப்புனார் இரண்டு இரண்டு பிரித்து அனுப்புனார் அவர்கள்லாம் சீஷர்கள் இருந்திருக்கலாம் ஏனென்றால் பண்ணுங்க நாங்க சொல்லல ஏன்னா வேதாமத்தில் வந்து அவங்க சீஷர்கள் என்று அழைக்கப்படல ஆனா எடுத்துக்கொள்ளுங்க அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்துல அந்த நூத்தி இருபது பேர் அந்த மேல் அறையில அப்போ சபை தொடங்குற அந்த நாள் நாளில் அவர்கள் அந்த நூத்தி இருபது பேருங்கள் சேர்ந்து கொண்டிருந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் எனது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் சீஷர்கள் அப்படி என்றால் வெறுமனே இந்த பனிரெண்டு பேர் மட்டுமே சீஷர்களாக இருக்க முடியாது இன்றைக்கு சீஷர்கள் என்பது கத்தர் அது இன்னொரு கூட்டத்தையும் என்ன பண்ணுகிறார் சீஷர் கூட்டம் என்று அவர் ஆயத்தப்படுத்த சொல்கிறார் அது மட்டும் இல்ல இந்த சீஷர்கள் கூட்டத்துல வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருக்க முடியுமா பெண்கள் பெண்கள் இருக்க முடியுமா இருக்கலாமா இருந்தார்கள் ஏனென்றால் பாருங்க மத்தையு ஏழு இருபத்தி ஏழாம் நான் வாசிக்கல ஆனா மத்தையு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறுல பாருங்க இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை பாருங்க மகதேலனா மரியாளும் யாக்கோபின் யோசைக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாருடைய தாயும் இருந்தார்கள் அப்படி என்றால் அந்த சீஷர்களோடு பனிரெண்டு சீஷர்களோடு இன்னொரு கூட்டமும் அவர் ஏசபா பின்பற்றி கொண்டிருந்தாங்க எதற்காக சேவை செய்வதற்காக எப்படிப்பட்ட ஊழியம் செய்தார்கள் என்று தெரியாது நம்மளுக்கு ஆனால் ஏதோ ஒரு சேவை செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களும் சீஷர்கள் தான் அது மட்டும் இல்ல அப்போ ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினாலாம் வசனத்திலயும் பாருங்க அந்த நூத்தி இருபது பேர்ல பதினாலாம் வசனத்துல பாருங்க ஸ்திரீகளோடு சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லாருமே ஜபித்தார்கள் ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு நிறைய சபையிலெல்லாம் வந்து பெண்கள்ல வந்து சீஷர்கள் கிடையாது என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அப்படி கிடையாது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோட இருந்தீங்கன்னா நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் அது வந்து என்னதுன்னா நம்ம கலாச்சார மனப்பாடு விட வேதாகம கலாச்சாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது நல்லா புரிந்து கொள்ளுங்க இங்க எங்க கலாச்சாரம் அப்படி எங்களுடைய எப்படி அப்படின்னா அப்படி என்றால் நீங்க வந்து நீங்க வேதாமத்தோடு ஒத்து போகவே முடியாது நம்மளுடைய கலாச்சாரம் என்னதாக இருக்க வேண்டும் வேதாகமமாக இருக்க வேண்டும் அப்படிதானே இன்னைக்கு நீங்க யார் ஆவிக்குரிய யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ள தான் நீங்க வர வேண்டும் அப்படி என்றால் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இந்த வார்த்தை சீஷர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தம் இருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அது ஒரு அடிமைத்த ரூபம் என்று சொல்ல கொள்ளலாம் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் தாசர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் தாசர்கள் என்றால் சர்வன்ஸ் தாசர்கள் என்றால் என்னது சர்வன் இயேசு கிறிஸ்துவ எப்படி நம்மளுக்காக வந்தார் இந்த பூலோகத்துல ஒரு தாசரின் தான் வந்தார் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் சரிங்களா அப்படி என்றால் அதற்கு ஆதாரமாக பாருங்க ஒரு சீசன் அந்த காலத்தில் இரண்டாயிரம் வருஷம் முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு தான் இருக்க வேண்டும் என்பதை அங்கு இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார் பாருங்க யோவான் பன்னிரெண்டு இருபத்தி ஆறுல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படி என்றால் இந்த சீஷருடைய வேலை என்னதென்றால் எங்கெங்கெல்லாம் எஜமான்கள் இருக்கிறார்களோ அவர்கள் பின்னாடி அவங்க இருக்க வேண்டும் அமேன் இதுதான் அன்னைக்கு பழைய ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இருந்த ஒரு என்னது ஒரு சிந்தனை ஒரு அந்த அந்த காலத்தில் இருந்த மனப்பக்குவம் அப்படிதான் தான் இருந்துச்சு ஒரு சீஷர்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்றால் ஆனால் பாருங்க ஏசப்பா அவருடைய சீஷர்களை அப்படி நடத்தினாரா ஒரு எஜமான் அடியில் இருக்கிற ஒரு அடிமைகள் போல் நடத்தினாரா இல்லை என்றால் இதோ நீ இதை பண்ண அதை பண்ணு திட்டினாரா இல்லை என்றால் அவர்கள் தவறாக ஏதாவது செய்யும் பொழுது எப்போ போத்தாலும் திட்டிக் கொண்டிருந்தாரா இல்லை என்றால் அவங்களை கீழ்படுத்தி அவங்களை வந்து காலை வைத்து ஒரு அதிகாரத்தை காட்டினாரா இல்லை அங்கதான் பாருங்க யோவான் பதினஞ்சு பதிமூணுல அவர் சொல்கிறார் பாருங்க ஒருவன் தன் சிநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படி என்றால் இந்த ஏசு கிறிஸ்து நம்மை அவர் அடிமைப்படுத்துவதற்காக அல்ல அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே அவர் தோன்றினார் அது மட்டும் அல்ல பாருங்க அவர் அந்த பஸ்கா பண்டிகை இன்றைக்கு அந்த கடைசி போஜன பலி அன்றைக்கு அவர் சீஷர்களுடைய கால்களை கழுவினார் இதெல்லாமே ஒரு அடையாளம் அவர் வந்து அந்த சீஷர்களை அந்த காலத்தின் ரூபத்தின்படியாக ஒரு அடிமையாக அவங்க அவர் நடத்தவில்லை அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவை பாருங்க எப்படி ஒரு சீஷன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் மார்க் பத்தாம் அதிகாரம் பதினாறு நாற்பத்தி அஞ்சாம் வசனத்தை பாருங்க அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அனைகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் எதற்காக அவர் அடிமைப்படுத்துவதற்காக இல்லை அவர் என்ன இருக்கிற இருக்கிறதுக்காக வந்தாரு இல்லை எப்படி என்றால் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் எப்படி என்றால் நீங்க எல்லாம் அவரை சேவிக்கணும் என்கிற ஒரு மனப்பான்மையோட வராமல் அவர் உங்களுக்காக ஊழியம் செய்வதற்காக அனைவரை மீட்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு தாசனின் சிந்தனை ஒரு சிந்தனையோடு சிந்தனையோடுதான் ஏசப்பா இந்த உலகத்திற்கு வந்தார் ஹலெலுயா அப்படி என்றால் இப்படிப்பட்ட சீஷர்களை கிறிஸ்து எப்படி உருவாக்க சொன்னார் என்ன முக்கியமான வசனம் ஸ்ட்ரைக் ஆகல சொன்னேன்னா உடனே உங்களுக்கு வந்து ஆஹா அந்த வசனம் தானே அப்படின்னு தெரிஞ்சிடும் எந்த வசனம் தெரியுமா மற்றையோ இருபத்தி எட்டு பத்தொம்போது மறந்துட்டீங்களா எப்படி சீஷராகலாக்க சொன்னார் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுங்கள் என்று கட்டளை இட்டார் என்ன பிரதர் ஏசப்பாவே சொல்லிட்டாருக்க வேண்டும் என்றால் நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரே அப்படிதானே அப்படி என்றால் உண்மையாகவே ஏசப்பாவுடைய கட்டளின் படியாக நாம் ஒருவரை சீஷர்கள் ஆக்க வேண்டும் என்றால் ஞான கொடுக்க வேண்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க மைண்ட்ல இதை ஸ்லிப் பண்ண விடக்கூடாது சீஷர்கள் ஆக வேண்டும் என்றால் முதலாவது ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையின்படியாக எந்த நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்கள் போட்டிருக்கு இல்ல நாமத்தில் ஒரே நாமம் இந்த நேம் ஆஃப் சன் இன்றைக்கு நிச்சயமாகவே பாருங்க இந்த வார்த்தையை கேட்ட காரியங்களா இருக்கலாம் அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடுறேன் ஏன்னா இது சத்தியத்திற்குரிய அஸ்திபாரம் இது வந்து பழைய போதனைகளுக்குரிய பால் குடிக்கிற அஸ்திபாரம் கிடையாது சத்தியத்திற்குள்ள பலம் உள்ள ஆகாரத்திற்குரிய அஸ்திபாரம் இதுதான் ஆனா இங்க பாருங்க ஏசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாரு மூன்றாயிரம் பேர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் முதல்லாம் சபைக்கு அப்படி என்றால் இந்த கட்டளை ஏசு கிறிஸ்து சொன்ன கட்டளையை பேதுரு அப்படியே பின்பற்றி இருக்க வேண்டும் அப்படி தானே அப்படி பின்பற்றி இருக்கவில்லை என்றால் பேதுரு தவறு செய்திருக்க வேண்டும் அங்க முதலாம் சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியே அது என்னதாக இருக்க வேண்டும் அது வந்து அலங்கமாக மைய இருக்க வேண்டும் அப்படிதானே ஆனால் அங்க பாருங்க அங்க வந்து ஒரு முதலாம் சபை உருவாக்கப்படுகிறது ஆனால் அந்த முதலாம் சபைக்கு பேதுரு கொடுத்த கட்டளை இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அல்ல ஏனென்றால் சத்தியத்தை அறிந்து கொண்ட பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்ன பிதா குமாரன் பரிசுத்த நாமங்கள் அல்ல நாமம் என்பது ஏசு கிறிஸ்து தான் என்று அறிந்து கொண்டு அப்போ சில ரெண்டு முப்பத்தி அவன் ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று மன்னிப்புக்கு என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை பாருங்க அந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் என்று எழுதப்படுகிறது அமீன் நிஜமாகவே நாமத்தை தவிர இந்த சீஷர்கள் இந்த அப்போஸ்தலன் நடவடிக்கைகளில் எந்த இடத்துலையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ் நான் கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கவில்லை ஏசப்பா சொன்னார் நீங்கள் சீஷர்களாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த நாமத்தில் தான் பிதா குமாரன் பரிசு நாமத்தில் கொடுத்துருக்க வேண்டும் ஆனாங்க மூணாயிரம் பேர் சீஷர்களாக மாறினார்களே இந்த மூணாயிரம் பேர்களை கத்தரே சபையில் என்ன பண்ணார் சேர்த்து கொண்டார் இவர்கள் தான் ரச்சிக்கப்பட்டவர்கள் என்று கத்தர் முத்திரை விட்டு இவர்களை சபையில் சேர்த்து கொண்டாரே இந்த சீஷர்களுக்கு இந்த மூன்றாயிரம் புது சீஷர்களுக்கு பரிசுதாவின் வரங்கள் கிடைத்ததா கிடைத்தது அப்படிதானே அப்படி என்றால் இன்றைக்கு அந்த பேதுரு இல்லை என்றால் மற்ற சீஷர்கள் தவறு செய்து விட்டார்களா அநேக சபையில் இதுக்கு வந்து வித்தியாச வித்தியாசமான சொல்லுவாங்க சொல்லுகிறேன் புறஜாதிக்குரிய இல்ல இது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்குற ஞானஸ்தானம் பிரதர் ஏன்னா ஏசு கிறிஸ்து அவங்க அறிந்து கொள்ளல அதனால இது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கிற ஞானசனம் புறஜாதிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க குமாரன் பேசுவாங்க கொடுக்கணும் அப்படிங்கறது நிறைய கட்டுக்கதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா எபேசிய நால் ஐந்து பாருங்க பவுல் அழகா சொல்லிவிட்டார் நம்மளுக்கு ஒரே ஒரு கத்தர் தான் இருக்கிறார் ஒரே ஒரு விசுவாசம் தான் உண்டு அந்த விசுவாசத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்மளுக்கு ஒரே ஒரு ஞான தான் அது யூதனாக இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் நீங்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே கத்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஒரு ஃபார்முலா ஒரே ஒரு ஞான தான் அப்படி என்றால் ஏன் வேதாமத்தில் ரெண்டு விதமான ஞானஸ்தான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஏதாவது ஒண்ணு அதுல ஏதாவது ஒரு கட்டளை தப்பாங்க தப்பு கிடையாது இன்னைக்கு நிறைய நம்மளுடைய இருக்கிற நம்ம ஊழியக்காரங்களே சில பேர் வந்து இந்த மத்தியும் இருபத்தி எட்டு பத்தொன்பது தவறு தவறுன்னு சொல்றாங்க அது நானும் ஆதாரம்லாம் தேடி பார்த்தேன் ஆனால் அதற்கு போதுமான ஆதாரம்லாம் கிடையாது கான்ஸ்டன்ட் டைம்லேயே அந்த வ வசனத்தை மாற்றினார்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் அதற்கு சில காரியங்களும் அவங்க க காட்டுறாங்கன்னா அது வந்து ஒரு என்னது ஒரு அதிகாரபூர்வமான ஒரு ஆதாரமே கிடையாது அதனால் அது சொல்ல முடியாது ஆனால் ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக ஏசப்பா வந்து அவர் ஓமையாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்னானம் கொடுங்க என்று ஏசப்பா வாயினால் அவர் சொன்னார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆனா ஏன் இதை கேட்ட பேதும் மற்ற சீஷர்களும் அதை டிட்டோவாக அப்படியே ஃபாலோ பண்ணாம ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் ஏனென்றால் பாருங்க அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் மூணாயிரம் பேருக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அப்போ சில எட்டாம் அதிகாரத்தில் பாருங்க சம்மாரியா சீஷர்களுக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அப்போ சில ரெட்டாம் அதிகாரத்தில் அந்த எத்தோப்பிய மந்திரிக்கு வந்து ஏஷ் கிருஷ்ணாமத்தில் ஏன்னா அவன் ஏசையா தீர்க்கதேசவன் புஸ்தகத்தை படித்துக்கொண்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் அறிந்து கொண்டு தான் அவன் யார் அந்த ஏசுன்னு அறிந்து கொண்டு தான் அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான் கத்திரடி ஞானஸ் என்ன ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க கொர்நேலிய குடும்பம் அப்போ சில பத்தாம் அதிகாரம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானவம் கொடுத்தான் அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரத்தை எபேசு சீஷர்கள் ஏற்கனவே யோவான் ஸ்நானகத்தில் கிட்ட இருந்து ஒரு முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் மறுபடியுமாக ஏசு கிறிஸ்து நாத்தில் அவங்க ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் இந்த அப்போஸில் ரெண்டு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தாத்தம் என்னது பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த எபேசு சீஷியர்களுக்கும் அதே தான் நடந்தது ஏசு கிறிஸ்து நாத்தில் ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவங்களுக்குள்ளாக கத்தருடைய பரிசுத்தாவி இறங்கி அவர்கள் பரிசுத்தாவினால் நிரம்பி அவர்கள் அந்நிய பாஷையினால் பேசினார்கள் அப்படி என்றால் இந்த ஞான ஸ்நானம் எல்லாமே நாமத்தில் மட்டும்தான் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது ரோமர் ஆறு மூன்றின் படியாக பாருங்க இதெல்லாம் மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்திரப்படுவதற்காக நான் போடுகிற அஸ்திபாரம் இந்த சபையில் இருக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் நீங்க மறந்துடவே கூடாது அமீன் இதான் நீங்க சாப்பிட போகிற பலமுள்ள ஆகாரத்திற்கு அஸ்திபாரமே நீங்க சீஷராக வேண்டுமா வேண்டாமா என்னங்க ஆக வேண்டாமா ஏன் அதே ஒரு அஞ்சு பேர்தான் ஆமைன்னு எத்தனை பேருக்கு ஸ்ரீஷ்வராக விருப்பப்படுறீங்க உண்மையான சீஷராக ஆ அப்படி என்றால் பாருங்க ரோமர் ஆறு மூன்று பாருங்க கிறிஸ்து இயேசுக்களாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் பிதா குமாரன் பருசு ஆவி எல்லாம் கிடையாது கிறிஸ்து இயேசுவுக்களாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்களாக ஞானஸ்நானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு உங்களில் கிறிஸ்து உங்களில் கிறிஸ்துவுக்களாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டீர்களே எப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் ஏசப்பா தப்பு தலைமையில வந்து உட்கார்ந்தாரா எப்படி தரித்துக் கொண்டீங்க அந்த வாக்கு தத்தமான ஏசு கிறிஸ்துவின் ஆவிய நீங்கள் பெற்றபடியினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீங்க எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற போது எயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் பெறும் பொழுது ஒன்று குறைந்தியர் ஆறு பதினொன்று பாருங்க உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கத்தராகிய எயிசுவி நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் யாருடைய ஞாமத்தில் ஞானசானம் பெற்றார்களாம் எயிசு கிருஷ்ணன் எல்லாம் சொல்லுங்கம்மா எயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானசானம் பெற்றார்கள் இப்படிதான் அப்படி என்றால் மாரன் பரிசுதாவி நாமத்தில் ஞான ஞானஸ்நானம் கொடுத்து சீஷர்கள் ஆக்குங்கள் என்று சொன்னாலும் எப்படி இந்த அப்போஸ்தலர்கள் யாவரும் இந்த அப்போஸ்தல சபையின் காலத்தில் ஆதி சபையில் ஒவ்வொருவரையும் சீஷர்களாக மாற்றினார்கள் பிதாகுமாரன் பரிசுதாவி நாமத்தில் ஞான கொடுத்தா இல்லை நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துதான் இதென்ன யூதர்க்கு ஒரு ஸ்நானம் புறஜாதிக்கு ஒரு ஞானஸ்தானம் கிடையாது ஏனென்றால் பாருங்க அப்படி அவங்க சொல்றாங்களே சில பேர் அப்படி என்றால் புறஜாதிக்கு புறஜாதிகளுக்கு மட்டும்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றால் குர்நெலியு புறஜாதியா யூதனா புறஜாதி அப்படி என்றால் அப்போஸ்ல பத்தாம் அதிகாரத்தில் பேதுரு எப்படி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் கொடுத்தான் சரி நிறைய பேருக்கு பாருங்களேன் வேதாமத்து மேலே நம்பிக்கை கிடையாது ஏனென்றால் நான் எதுக்காக இந்த அஸ்தி பாரத்தை மறுபடியும் போடுறேன்னா இன்னைக்கு நிறைய நம்ம ச சபையின் பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கலாம் நம்ம பிரதர் சொன்னபடினால இந்த சபைக்கு மட்டும் தான் நான் வந்துட்ருக்கிறேன் சின்ன இருந்து இந்த செய்தியை மட்டும் தான் கேட்டிருக்கிறேன் வேற சபையில் இருக்கிற நான் செய்தியெல்லாம் நான் கேட்டதே கிடையாது இவர் சொல்கிறது கரெக்டு தானா ஸ்டீஃபன் பிரதர் சொன்னது கரெக்டு தானா ராபின் பிரதர் சொன்னது கரெக்டு தானா இல்லைன்னா நம்மளை வஞ்சித்து விட்டார்களோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்னது ஒரு ஆறுதலையும் நீங்க இடப்பட்ட அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்து என்பதை உங்களுக்கு ஆதாரமாக கொடுப்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு செய்தி நான் கொடுக்கிறேன் நாமே சரி அப்படி என்றால் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வேதாங்கமத்து மேல வந்து விசுவாசம் கிடையாது ஏனென்றால் பிரதர் அது இப்படி எழுதி அப்படி எழுதி அங்கே வந்து அப்படி செலுத்தப்பட்டிருக்குது அண்ணா வந்து அவன் பேதுரு இப்படி கூட கொடுத்துருக்கலாம் அப்படி கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க சரிங்களா ஏனென்றால் அந்த காலத்தில் சபையில் வந்து அவங்க ஊழியம் செய்தது வந்து ஏசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக தான் ஊழியம் செய்தாங்க அதனால தான் ஏசு கிறிஸ்து நாளத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இதுக்கு மேலே துணிகரமாக போய் என்ன திருமணம் பண்ணுவாங்க பேதுரு தப்பு பண்ணிவிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க பேதுரு என்ன பண்ணிட்டானா தவறு செய்து விட்டான் நிஜமா சொல்கிறேன் பேதுரு வந்து அவனை பார்த்தா ஏசப்ப என்ன சொல்றாரு இந்த சபையின் மேல் சார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் அதான் நடத்தினார் ஏசப்பா யார் மேல அந்த சபை கட்டினார் யாருடைய பிரசங்கத்தினால பேதருடைய பிரசங்கத்தினால தாவிதன் திறவுகோலை பிரசங்கித்தான் அமே அது மட்டும் கிடையாது இந்த பேதரு கையில தான் என்ன கொடுத்திருக்கிறாரு பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு என்ன திறவுகோல் தாவிதன் திறவுகோல் இன்னைக்கு நிஜமாகவே அந்த பேதரும் தப்பு பண்ணியிருப்பானா சரி அதை விட்டுருங்க ஆனால் இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைங்களுக்கு மற்ற சபையில் இருக்கிற மற்ற உபதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வேதாமத்தின்படியாக மட்டுமே ஆதாரம் கொடுத்தா கூட பத்தாது அதனால தான் பாருங்க இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் என்சைக்ளோபீடியா விக்கிபீடியா ஹேஸ்டிங்ஸ் டிக்ஷனரி இதெல்லாம் பா இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து புத்தகங்கள் இந்த புத்தகங்கள்லாம் யாருமே தப்புன்னு சொல்லவே முடியாது எத்தனை பேர் அப்படியே கேள்விப்பட்டிருக்கீங்க உலகத்துல வந்து ஒரு உண்மையான காரியத்தை தேட வேண்டும் என்றால் இப்போ இன்டர்நெட்லாம் வந்துடுச்சு ஒரு நூறு வருஷம் நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான் உங்களுக்கு இன்டர்நெட் இந்த என்சைக்கிள் தான் ஒரு இன்டர்நெட் இருபது வருஷம் முன்னாடி இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி கூட பாருங்க இந்த புக்கெல்லாம் பாருங்க பஸ் இல்லை ட்ரெயின்ல எல்லா இடத்துலையும் வித்துட்டு எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க வால்யூம் எத்தனையோ புக்கு புத்தகம் இருக்கும் இருபது புத்தகம் இருபத்தஞ்சு புத்தகம் இருக்கும் அது எல்லாமே இருக்கும் சரி அப்போ பாருங்க நான் காட்ட போகிற ஒரு இது நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் அனுப்புறேன் ஏனென்றால் நிறைய மற்ற பிள்ளைங்களுக்கும் நீங்க காட்ட வேண்டும் என்றால் இது கண்டிப்பா உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் பிரிட்டானிக்கா என் தொகுப்பு மூன்றாம் தொகுப்பு எண்பத்தி ரெண்டாம் பதி பதிப்பு எண்பத்தி ரெண்டாம் பக்கம் அங்க பாருங்க அங்கு எழுதப்பட்ட காரியம் என்னதென்றால் என்றால் முதல்லாம் நூற்றாண்டின் ஆதி சபைகளில் நாமத்தில் மட்டுமே ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறது பிரிட்டானிகா என்சைக்ளோபீடியா இது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த பக்கம் இதெல்லாம் நீங்க வந்து கூகுள் போட்டா அந்த ஒரிஜினல் பக்கமே வரும் அந்த ஒரிஜினல் பக்கத்திலே நீங்க ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அதை நீங்க வாஸ்து கொள்ளலாம் அடுத்தது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா பதினோராம் தொகுப்பு பக்கம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு முன்னூத்தி அறுபத்தி ஆறு கத்தோலிக்க சபைதான் கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்பட்ட ஞான பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திற்கு மாற்றினது என்று எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தது பாருங்க ஹேஸ்டிங்ஸ் என்சைக்ளோபீடியா ஆஃப் ரிலிஜன் எல்லாம் திருத்துவக்காரர்கள் கூட இந்த ஹேஸ்டிங்ஸ் ரிலீஜனை வைத்துக்கொண்டு தான் எங்களுக்கு எல்லாம் வரலாறும் தெரியும் என்று மேன்மை பாராட்டுகிறார்கள் அவங்க வாசிக்கிற அதே புத்தகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் வால்யூம் ரெண்டு தொகுப்பு இரண்டு பக்கம் முன்னூத்தி எழுவத்தி ஏழு பாருங்க ஆதி சபைகளில் இதெல்லாம் கூகுள்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும் ஒரிஜினல் பக்கத்தோட வரும் நீங்க அழகா நீங்க அதுல பார்த்துக் ஆதி சபைகளில் நாமத்தில் மட்டுமே கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறது அதே புத்தகத்தில் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் மாட்டர் காலம் வரை அந்த ஜஸ்டின் மாட்டர் தான் முதலாவதாக அந்த சபையில வந்து அந்த கத்தோலிக்க மதத்துல வந்து அந்த ரோமர் அரசர் பேரரசர் அவர் அவர் காலத்து வரைக்கும் பாருங்க நூத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி அறுபத்தைந்து வரைக்கும் ஞானஸ்நானம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறது அது மட்டும் கிடையாது இன்னொரு புத்தகமும் அவங்க வைத்து கொண்டுருக்குறாங்க கேனி என் ஆஃப் ரிலிஜியன் இது எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து இந்த பைபிள் காலேஜ்லாம் போடுறாங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இந்த புத்த இந்த புத்தகம்லாம் எல்லாமே அவங்களுக்கு வேத புத்தகம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் அங்க பாருங்க பக்கம் ஐம்பத்தி மூன்றில் இரண்டாம் நூற்றாண்டில் திருத்துவ உபதேசம் வளர்ச்சி வரைக்கும் ஆதி சபைகளில் எல்லா ஞானஸ்நானமும் கத்ராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மட்டுமே கொடுக்கப்பட்டது ஆ மீன் அது மட்டும் கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா இன்றைக்கி யார் இந்த ஞானஸ்நானம் கட்டளை மாற்றினா கத்தோலிக்க சபதம் மாற்றுனாங்க கத்தோலிக்க சபை அதை மறைமுகமாக மாத்தினாங்களா இல்லைங்க வெளிப்படையாக பாருங்க கத்தோலிக்க என்சைக்கிளோபீடியா இதெல்லாம் கூகுள்ல இருக்கு நான் ஏதோ ஒரு பொய் சொல்ல கட்டுக்காத நாங்க பேசல கூகுள்ல பார்த்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க கேத்தலிக் என்சைக்கிளோபீடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதிமூன்றாம் வருஷத்துல கொடுக்கப்பட்ட வால்யூம் இரண்டாம் தொகுப்பு பக்கம் இருநூத்தி முப்பது அறுபத்தி மூன்று அங்க பாருங்க கத்தோலிக்கர் தாங்களே கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுத்த ஸ்நானத்தை நாங்கள் தான் நாமத்தில் கொடுக்க மாற்றினோம் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்துல இருந்து பெரிய செய்தி கொடுத்திருக்கோம் உங்களுக்கு ஆதி சபைகள்ல என்னென்ன காரியங்கள் காணப்பட்டது என்று அவங்க மறைமுகமெல்லாம் பண்ணலங்க அவங்க வெளிப்படையாகவே அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க நாங்க தான் மாற்றினோம் இந்த ஞான கொடுக்க வந்து என்று சொல்லி ஒரு விசுவாச பிரமாணத்தை உருவாக்கி உங்களுக்கு வந்து ஒரு தேவன்தான் அன்றா மூன்று நபர்களாக இருக்கிறார்கள் இந்த மூன்று நபர்களையும் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் திருத்துவ உபதேசத்தை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று முத்திரையிடப்படுவீர்கள் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் என்று இரண்டாம் நூற்றாண்டில் சொல்லிவிட்டு இந்த விசுவாச பிரமாணத்தை விசுவாசிக்காதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் இது ஆதிசபையுடைய வரலாறு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு எல்லாம் பைபிள் காலேஜ் பைபிள் காலேஜ் போறவங்க எல்லாருக்குமே இந்த வரலாறு தெரியும் எப்படி கடினப்படுத்தினானோ அதே போல கடினப்படுத்திட்டு அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு மற்ற சபையின் பிள்ளைகளை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்கதான் உண்மையான சீஷர்களாக இருந்திருக்க வேண்டும் கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்மையான சத்தியத்திற்காக வழி நடத்தப்படுவதற்காகவும் உண்மையான சத்தியத்தின்படியாக சீஷர்களாக மாற்றப்படுவதற்காகவும் இவர்கள் இதெல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஓஹோ அப்படி என்றால் பவுல் பேதுரு தீமத்யூ அகோபு யோவான் எல்லாருமே எந்த நாமத்தில் கொடுத்தாங்களா ஏசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் பவுல் சொன்னது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நான் என்ன செய்கிறேனோ அதே நீங்கள் செய்யுங்கள் என்று கத்தர் சபைக்கு கொடுத்த கட்டளையின்படியாக அவர்கள் பவுல் பேதுரு சொன்ன காரியங்களை அவங்க பின்பற்றி இருக்கணும் ஆனால் பின்பற்றாமல் இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கிறாங்க திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் அவர்கள் சீஷர்களாக மாறியிருக்க முடியாது புரிகிறதா இல்லையா அப்படி என்றால் கொடுத்த கட்டளை நீங்கள் அனைவரையும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளை கொடுத்தார் ஆனா ஆதி சபையில் எந்த ஒரு அப்போஸ்தலனும் எந்த ஒரு சபையும் அந்த பட்டப்பேர்ல ஞானஸ்நானம் கொடுக்கவே இல்லை அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி இது வந்து ஒரு மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எகோவா தோற்றங்கள் என்று அறிந்து கொண்டு அவர் பிதாவாகிய தேவனாக இருந்தார் குமாரனாக வெளிப்பட்டார் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார் அவர் வேற யாரும் இல்லப்பா நம்ம பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆனா இப்ப அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குப்பா என்ன ரசகர நாமம் ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு ரட்சகர் உங்களுக்கு தாவித நூறு பிறந்திருக்கிறார் அப்படி என்ன இந்த ஏசு கிறிஸ்துவின் நாமம் தான் நம்மளுக்கு ரச்சிக்கப்பதற்காக கொடுக்கப்பட்ட நாமம் பிலிப்பியர் ரெண்டு ஐந்துல அதான் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அப்போ சில பத்துல கூட ஒரு வசனம் இருக்குல்ல இந்த ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அன்றி உங்களுக்கு ரச்சிக்கப்பட வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவே இல்லையே அப்போ அப்போஸ்தலர்கள் சிலர்கள் அவ்வளவு கிளியரா இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்களும் ஏசு கிறிஸ்து தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டீஃபன் செனாதிபதி சொன்னதனால நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கல நீங்கள் ராபின் ஸ்டீஃபன் சொன்னதுனால நீங்கள் ஞான எடுக்கல நீங்கள் பௌலும் பேதிரும் உங்களுக்கு வார்த்தையின்படியாக உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை வைத்து போனபடினால் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் ஹலோ லுயா யாரையும் அவங்க வஞ்சிக்கலைங்க தான் உண்மையான சீஷியர்களாக மாறி இருக்கிறீர்கள் அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே உண்மையான சீசர்களாக மாற வேண்டும் என்றால் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமம் அல்ல இந்த அப்போஸ்டர்கள் கொடுத்த ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் தான் நாம் சீஷர்களாக முடியும் அமே அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஆதாரமாக பாருங்க கத்தர் வந்து அதற்கும் ஒரு அழகான ஒரு டீச்சிங் இன்னைக்கு கொடுக்க போகிறார் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இன்றைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இரண்டு விதமான சீஷர்கள் ஆதலால் இருக்கிறார்கள் ஒருவர் எப்படி என்றால் வேற பட்ட பேர்ல நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை அன்பை ருசித்து பார்த்து ஒருவேளா ஏதோ ஒரு மேப்பிறனால் தவறான ஒரு வழி நடத்தப்பட்டு ஆனா தான் இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கும் சீஷர்கள் என்று பேர் ஆனால் இன்னொரு கூட்ட சீஷரையும் கத்தர் ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் வாசிப்போம் அப்ப பாருங்க இந்த ரெண்டு சீஷர்களும் எப்படி நாம் வந்து கண்டுபிடிப்பது என்பதை இரண்டு கட்டளைகள் ஏசு கிறிஸ்து கொடுத்த இரண்டு கட்டளைகள் படியாக நாம் அதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் அமேன் கவனமாக கேளுங்க ஏனென்றால் நீங்கள் உண்மையான சீஷர்களாக நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் மெய்யான சீஷர்களாக நீங்கள் மாற வேண்டும் சாதாரண சீஷர்களாக இருக்கக்கூடாது அமேன் சரி அப்படி என்றால் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் முப்பத்தஞ்சாம் வசனம் வாசி நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு ஒரு புதிதான கட்டளை கொடுக்கிறார் என்னது ரெண்டே ரெண்டு கட்டளை தான் பா இனிமேல் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணும் நீங்கள் உங்களுடைய தேவனிடத்துக்கு நீங்க அன்பு நீங்க அன்பா இருக்கணும் அடுத்தது ஒருவரிட ஒரு விடத்தில் நீங்க அன்பா இருக்கணும் இதுதான் ரெண்டுமே பிரதான கற்பனை இனிமேல் கரெக்டா சார் அதன் பிறகு முப்பத்தி அஞ்சாம் வசனத்தில் பாருங்க இந்த கட்டளை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் வாசிங்க பிரதர் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் ஆமேன் ஆமேன் எல்லாருமே ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இன்னைக்கு உலகத்தில் எப்படிப்பட்ட சீஷர்கள் அநேகர் இருக்கிறார்கள் எப்படி அன்பை வெளிப்படுத்திக்கிற சீஷர்கள் யேசப்பாவுடைய அன்பை வந்து பிரசங்கிப்பார்கள் சுவிசேஷமாக சொல்வார்கள் ஆர்ஃபனேஜ் போவாங்க ஓல்ட் ஏஜ் ஹோம் போவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது வந்து ஒரு பிச்சைக்கார ரோட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க மற்றவர்கள்கிட்ட அன்பா இருப்பாங்க இந்த அன்பு எங்கிருந்து வந்தது ஏசப்பா கொடுத்த கற்பனையின்படியாக அந்த அன்பு வந்தது ஏசப்பாவே சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆனால் நான் சொல்கிறேன் இது வெறுமனே ஒரு சாதாரண ஒரு சீஷனுக்கு தான் பொருந்தும் வெறுமனே ஒரு சாதாரண ஒரு சீசனுக்கு தான் பொருந்தும் ஏனென்றால் இரண்டு விதமான ரட்சிப்பு வேதாமத்தில் இருக்கு ஒன்னு எனது காண்கிற அனுபவம் ஒன்னு வந்து என்னது பிரவேசிக்கிற அனுபவம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்னு என்னது காண்கிற அனுபவம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க கோடிக்கணக்கான சபைக்கு போடுறாங்க அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க ஏசு அன்புள்ளவர் இயேசு எங்களை தூக்கி எடுப்பார் இயேசு கிருபை மிக்க தேவன் இயேசு எங்களை கையை விட மாட்டார் இயேசு எங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார் அவர்தான் எங்களுடைய ரச்சனையை கொண்டு என்று எயேசு கிறிஸ்துவடைய அன்பையும் அவருடைய ரட்சிப்பையும் பிரதபுலிக்கிற சபைகள் அநேகர் உண்டு இவர்கள் எல்லாருமே சீஷர்கள் தான் ஆனால் சாதாரணமான சீஷர்கள் ஏனென்றால் யோவான் மூன்று மூன்று சொல்கிறது அங்கே ஏசப்பா பாருங்கள் நிக்கோதேமியுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறார் ஒருவன் மறுபடியும் பிறவவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இவர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறார்கள் அவ்வளவுதான் பிரவேசிக்கல எல்லாருமே என்ன பண்ணுகிறார்கள் காண்கிறார்கள் இப்படிப்பட்ட சீஷர்கள் என்னது நீங்கள் மறுபடியும் பிறந்து ஏசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லாமே சொல்றாங்களா பான் அகேன் கிறிஸ்டியன் அப்படிங்கிறாங்கல்ல நீங்க ஒரு பான் அகேன் கிறிஸ்டியன் ஆகி ஏசப்பா தான் என்னுடைய ரட்சகர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு ஒருவேளை பிதா குமரன் பசுவாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் இல்லை என்றால் ஞானஸ்தானமே பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஏசப்பாவுடைய அன்பை ருசித்து பார்த்து அந்த அன்பை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய கரங்கள் உதவுகிற கரங்களாக இருந்தால் நீங்களும் சீஷர்கள் தான் ஆனால் வெறும் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கின்ற ஒரு சாதாரண சீஷர்கள் தான் எப்படி சொல்றீங்க பாருங்க அதே யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எப்படி நீங்க பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கு அங்க நிக்கோதேமியு கிட்ட கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க இயேசு மறுபடியும் ஒருவன் ஜலத்தினாலும் ஜலம் என்றால் எனது தண்ணீர் ஆவின் எனது உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் வரங்கள் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டான் அப்படி என்றால் ரெண்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது மூன்றாம் வசனத்தில் பாருங்க அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது நீங்க மறுபடியும் நீங்கள் பிறந்தால் எப்படி ஏசப்பாவுக்குள்ளாக ஒரு மறு நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஏசப்பா தான் சொந்தகர் ரச்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்காத பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்க ஆனா சீசர்களாக மாறிட்டீங்க ஒரு சாதாரண சீசர்களாக மாறிட்டீங்க ஆனால் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆவினாலும் செலுத்தினாலும் நீங்கள் ஞான ஸ்நானப் பெற்றை பிறந்திருக்க வேண்டும் நீங்கள் அப்படி பிறந்தால் தான் ஐந்தாம் வர்சனத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய ராஜ்ய நீங்கள் பிரவேசிக்க முடியும் ஹலோ அப்படி என்றால் இது எந்த ஞானசனத்தில் வந்து உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது பேதரு கொடுத்த அந்த கட்டளையின் தான்

பெரிய வித்தியாசம் கரெக்டா இல்லையா நீங்க நிறைய பேர் வந்து உலகத்தை சுற்றி பார்த்துட்டாங்க எப்படி உலகத்தை சுற்றி பார்க்குறீங்க நாட விட்டு வெளியே யூடியூப்ல பார்க்குறீங்க ஆஹ் சுவிட்சர்லாண்டை பாக்குறீங்க ஐஸ்லாண்டை பாக்குறீங்க அமெரிக்காவை பாக்குறீங்க சிங்கப்பூரை பாக்குறீங்க இதெல்லாம் என்னது காண்கிற அனுபவம் தான் ஆனால் நீங்க ஒண்ணு என்ன பண்ணல பிரவேசிக்கவே இல்லை நிறைய பேர் வெளியில இருக்கிற சிக்கன்லாம் எல்லாம் தொங்கட்டு இருப்பாங்க தண்டூரி எல்லாம் போகும்போதே வாய் அடையே ஊறும் ஆள் அழகா இருக்கேடா அழகா இருக்கேன்னு என்ன நீங்க என்னது காண்கிற அனுபவம் தான் பிரவேசிதா தான் என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் ஆ இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க வந்து இந்த யூடியூப் வீடியோல பாருங்களேன் நிறைய பேர் வந்து இந்த சாப்பாடு எல்லாம் ரிவியூ பண்ணுவாங்க ஒரு வாய் எடுத்து வச்சு அப்படின்மா நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க ஆனா உங்க வாய் ஊறும் என்னமா நீங்களே சாப்பிட்டது போல காணப்படும் அப்படிதானே இதெல்லாமே என்னது காண்கிற அனுபவம் தான் இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள தான் இருக்காங்க மோசே இஸ்ரவேல் தேசத்தை கண்டார் பிரவேசிக்க कंफ्यूज பண்ணாதீங்க அப்படி என்றா இன்னைக்கு நிஜமாகவே சாதாரண சீஷர்களாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்கள் மாற முடியும் ஆனால் மெய்யான சீஷர்களாக ட்ரூ ட்ரூ அழகான நீங்கள் நீங்கள் எப்படி மாற வேண்டும் இங்கே தான் பாருங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பைபிள் ஸ்டடி வந்தால் கூட இப்போ ஆண்டவர் முழுமையாக இந்த சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லி எல்லாத்தையும் எங்கே போய் சேர்க்கிறாரு இந்த இந்த சத்தியத்தில் தான்ப்பா எல்லாமே அதன்படியாக ட்ரூ எட்டாம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது யோவான் எட்டாம் அதிகாரத்தில் பாருங்க அங்கே ஏசப்பா என்ன சொன்னாரு நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் சொன்னார் உடனடியாக அங்க எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு என்னப்பா நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு உனக்கு யார் சாட்சி கொடுப்பான்னு கேட்பாரு நீ சொல்ற சாட்சியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது வேற யாரா சாட்சி கொண்டு வந்து பரிசேர்கள் சொல்றாங்க உடனடியாக அங்க என்ன சொல்றாரு ஏசாப்பா நீங்க என்னையும் அறிய மாட்டீங்க என் பிதாவையும் அறிய மாட்டீங்க உண்மையா சொல்லிட்டு யார் இந்த பிதா என்பதை பாருங்க அருமையாக வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு அதிகாரம் யோவான் எட்டு இந்த யோவான் நெட்டை நீங்க மறுதளித்தீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீங்க பிரவேசிக்க முடியாது வெறும் நீங்கள் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருப்பீங்க அநேக கிறிஸ்தவர்கள் இதை மறுதளிக்கிறாங்க வெளிப்படையாக எழுதப்படும் ஏன்னா ஏசப்பா வெளிப்படையாக எல்லா இடத்துலயும் வந்து நான் பிதான் என்று சொல்லவே இல்லை ஆனா இங்க அவர் சொன்னார் ஆனா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இது எத்தனை தடவை நான் வந்து எத்தனை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டினா கூட இல்ல அப்படியே பார்க்காத மாதிரியே போயிடுறாங்க யோவான் எட்டு இருபத்தி நாலு ஆகியால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று நான் சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க என்ன சொல்கிறார் ஏசு கிறிஸ்து நானே அவர் யார் தெரியுமா அந்த அவரு இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவங்க அறியாமல் இருந்தார்களாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பைபிள் ஸ்காலர்ஸ் வேதாகம பண்டிதர்கள்லாம் பிரதர் பிரதர் அவர் பிதாவெல்லாம் குறித்து பேசலை அங்கே அழகாக எழுதியிருக்கலப்பா பிதாவை குறித்து பேசினார் என்று தானே எழுதியிருக்கு இல்லை பிரதர் அதெல்லாம் எதில் பிரதர் அவர் நானே ரச்சகர் என்று சொல்லியிருக்கலாம் நானே மீட்பர் என்று சொல்லியிருக்கலாம் நானே வந்து உங்களே ரச்சிக்க போகிற தேவன் என்று சொல்லியிருக்கலாம் அப்படின்னு என்னென்ன நானே ஆட்டுக்குட்டி என்று சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தேவலாத வாக்குவாதம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ரொம்ப கிளியராக யோவானுக்கு இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதா அவர் பிதாவை குறித்து தான் பேசினாரு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் அப்படி என்றால் நானே அவர் என்றால் யாரு நானே பிதா என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள் அவ்வளவுதான் கேஸ் க்ளோஸ்ட் ஏன் தெரியுமா

தாசனை குறித்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிற காரியம் ஏற்கனவே ஒரு பெரிய செய்தி கொடுத்துட்டேன் எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கரெக்டா ஏசையா நாற்பத்தி மூணு யோவான் எட்டு ரெண்டுமே நீங்க சேர்த்தீங்கன்னா அறிவு கண்ணு திறக்கப்படும் ஏசையா முப்ப நாற்பத்தி மூணு யோவான் எட்டு ஏன்னா அங்க வரப்போகிற தாசன் யார் என்று பிதாவாகிய தேவன் சொல்றாரு பாருங்க அங்க பிதாவாகிய தேவன் தான் சொல்கிறான் நானே இங்க யார் ஏசாய நாற்பத்தி மூன்றுல யார் பேசுகிறார் பிதாவாகிய தேவன் தான் அவர் என்று நீங்கள் உணர்ந்து அப்படின்னா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர் என்று தேவன் தான் சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அப்படி என்றால் யார் அந்த அவர் தாசன் பிதாவாகிய தேவன் நான் வர உங்க மீட்பர் உங்க ராஜாதி ராஜா உங்களுடைய சமாதான பிரபு நித்திய பிதா உங்களுடைய வல்லமை கத்தர் எல்லாமே தான் பா என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்க அவர் எச்சரிக்கையும் கொடுப்பாரு

வரப்போகிற தாசன் தான் நானே தான் அந்த தாசன் என்று நீங்கள் உணர்ந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதேதான் பாருங்கள் அங்க உருட்டு போட்டு போ பேசுகிறாரு யோவான் எட்டு இருபத்தி நாலுல ஏசப்பா அங்கே தான் எடுத்து பேசுறாரு இதை ஏன்னா ரெண்டு சாட்சிகளை கேட்டாங்கல்ல யார் அந்த ரெண்டு சாட்சிகள் அந்த ஏசா நாற்பத்தி மூடில் இருக்கும் நாலு தடவை வரும் நீங்கள் தான் என்னுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும் யார் ஜனங்கள் நீங்கள் தான் இருக்க வேண்டும் அப்போ அங்க பாருங்க ஏசப்பா இங்க சொல்றாரு நானே அவர் யார் இந்த நானே இங்க ஏசு கிறிஸ்து நானே அந்த பிதா என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள் ஹலோ இந்த ஏசைய நாற்பத்தி மூணு பத்து யோவான் எட்டு இருபத்தி நாலு இங்க ஏசு கிறிஸ்து சொல்றார் அங்க பிதாவாகிய தேவன் சொல்கிறார் இரண்டு பேர் கிடையாது என்னை என்று வேறு ரச்சகர் இல்லை என்னை என்று வேறு தேவன் இல்லை ஏற்பட்ட தேவனும் யாரும் கிடையாது என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த அவர் வந்து யாரு பிதாவாகிய தேவன் என்று அறிந்து கொள்கிறோம் அது மட்டும் இல்லைங்க தான் பாருங்க இது ஏன் இந்த தாசர் கனெக்ஷன் பண்ணா தெரியுமா தாசர் என்ன சொன்னது சீஷர்கள் அப்படி என்றால் நீங்கள் எப்படி இதை விசுவாசித்து இந்த சத்தியத்தை விசுவாசித்து நீங்கள் எப்படி சீஷர்களாக மாற வேண்டும் என்பதை அதே யோவான் எட்டு முப்பதாம் வசனம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிப்போம் இவைகளே அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் எப்படிமா விசுவாசம் வைத்தாங்க அவர் எப்படி விசுவாசம் வைக்கணும் சொன்னார் ஏசப்பா நான் தான் அந்த பிதாவாகிய தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படி என்றால் எங்களுடைய கோவா தாசனாக வெளிப்பட்டிருக்கிறார் என்று விசுவாசித்திருப்பார்கள் அப்படித்தானே அப்ப பாருங்க அவர் சொல்லுகையில் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் இப்பதான் பாருங்க தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் கவனமா கேளுங்க இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்ன உபதேசம் நானே அவர் என்று விசுவாசிக்கிற அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் வெறும் சீஷர்கள் அல்ல யூ வில் பிகம் மை ட்ரூ டிசைபிள்ஸ் அப்படி என்றால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் அப்படி என்றால் நீங்கள் தான் மெய்யான சீஷர்களாக மாறுவீர்கள் இந்த இந்த விசுவாசம் இல்லை இல்லை என்றால் என்றால் உபதேசம் வெறும் காண்கிற காட்சி மட்டும்தான் நீங்க பரலோக ராஜ்ய பிரவேசிக்கல நீங்க என்னது ஒரு அச்சிப்பின் அனுபவம் கிடைத்தது கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்து கொண்டீங்க ஆனா தேவ பக்தி ரகசியத்தில் கோட்டை விட்டுட்டீங்களே கரெக்டா இல்லையா தேவபக்தி பக்தி குறை ரகசியத்தில் பலமுள்ள ஆகாரம் என்று சொன்னாரு வாஸ்தவன்ல எபிரியர் ஐந்தாம் அதிக நாலாம் அதிகாரத்துல மெல்கி சதேக்கு தாவிதின் திறவுகோள் யார் பிரதான ஆசாரியர் இதுதான் பா நான் பேசுறதுக்கு ஆசைப்படுறேன் ஆனா இதெல்லாம் நான் பேசணும்னு நினைச்சேன்னா உங்கள்கிட்ட பேச முடியல ஏன்னா நீங்களாம் குழந்தைத்தனமா இருக்கிறீங்களே சென்ற வாரம் பார்த்த செய்தி நான் பிறக்கா இல்லையா அப்படி என்றால் இந்த பலமுள்ள இந்த ஆகாரமாகிய இந்து உபதேசத்திற்குள்ளாக தான் நாம் கடந்து வர வேண்டும் தேவ பக்திக்குரிய ரகசியம் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும் நீங்கள் ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார் இந்த உபதேசத்தில் பாருங்க முப்பத்தி ஓராம் வசனத்தில் இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் ட்ரூ மெய்யான சீஷர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அதன் பிறகு அடுத்த வாசனத்தில் அடிச்சு சொல்லிட்டாரு இதுதான் சத்தியம் இந்த சத்தியம் இந்த உபதேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உபதேசம் தான் உங்களை விடுதலையாக்கும் இன்னைக்கு எத்தனையோ சபையில் இந்த வசனத்தை எடுத்து எதோட்ட மறைவெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க என்னம்பா சத்தியம் சத்திய என்னது நானே அவர் என்று விசுவாசிக்கிறதா சத்தியம் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் இந்த சத்தியத்தின்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் கட்டளை அந்த ஓமையான கட்டளை அந்த நாமம் வந்து இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டு நான் தான் பார்த்த அந்த பிதா நான் தான் பார்த்த அந்த குமாரன் நான் தான் அந்த பரிசுத்தாவி என்று அறிந்து கொண்டு ஏசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் தரிக்கப்படுங்க அதன் பிறகு உங்களுக்குள்ளாக சத்தியம் நிலைத்திருக்கும் இந்த சத்தியம் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் உங்களை நீங்கள் ஆக்கும் விடுதலை ஆக்கும் இதுதான் வாக்கு தத்துவம் அப்படி என்றால் பாருங்க அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம உண்மையாகவே இந்த சத்தியத்திற்குள்ளாக கடந்து வந்தால்தான் நாம் என்னதாக இருக்கிறோம் உண்மையான மெய்யான சீஷர்களாக மாற முடியும் இல்லை என்றால் வெறுமனே காண்கிற அனுபவத்தை கொண்ட ஒரு சாதாரண சீஷர்களாக மட்டுமே நாம் இருக்க முடியும் சரி இன்னொரு பாதி செய்தி இருக்கு கொடுத்தா ரெடி இருப்பீங்களா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா அப்புறமா நான் கொடுக்கட்டுமா சரி ஏனென்றால் இது வந்து அஸ்திபாரம் அதன் பிறகு நீங்கள் என்ன நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஒரு சீசன் ஆவதற்கு ஆ சரி அது வேணா நான் இன்னொரு வாரம் நான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போமே வந்து இது வந்து உங்களுக்கு போதுமான ஆகாரம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா இதுக்கு மேலே பலமுள்ள ஆகாரத்தை நான் வந்து கொடுக்கணுன்னா ஒரு பெரிய ஒரு மூங்கில் குச்சி வச்சு உள்ளே அடித்து அடித்து தான் உள்ளே அனுப்பணும் அதை நான் செய்ய விரும்பலை ஆ ஏன்னா மெதுவாக சாவட ப ப பழகுங்க ஆ நம்ம சபையின் பிள்ளைங்களாம் நிஜமாகவே நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒருவேளை இந்த தெய்வ பக்திக்குரிய ரகசியங்களை குறித்த செய்திகளை ஒருவேளை நல்லா இந்த பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு பழகின பிள்ளைங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆனாலும் தெரியாது ஆறு மணி நேரம் ஆனாலும் தெரியாது பத்து மணி நேரம் ஆனாலும் தெரியாது ஆ ஆனால் என்னது நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஐயராக இருந்தீங்க இப்போ தான் சிக்கன் சாப்பிட பழகிருக்கீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஐயாருங்க நான் சிக்கன் சாப்பிட்றதை பார்த்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க அதில் அஞ்சு பேரில் ஒரு நாலு பேர் தேய்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒருத்தங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் வாந்தி எடுத்துகிட்டு தான் இருந்தான் அப்புறம் டே உனக்கு செட்டே ஆகாது ஆ நீ வீட்டில் இருந்து தயிர் சாதமே கொண்டு வா வேலைக்காகாது எங்களோடலாம் வந்து சாப்பிட வராது அப்படின்னு நாங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஆ அதனால் நான் சொல்லுறேன் மெதுவாக சாப்பிட பழகி கொள்ளுங்க இப்படிப்பட்ட கா ஆகாரங்கள் ஏன்னா ஒரு நேரம் வரப்போகிறது ஆண்டவர் உங்களை எப்படி தருமா நியாயம் தீர்ப்பார் இந்த சபையை நீங்கள் செய்த நன்மைகளுக்காக மட்டும் இல்லை நீங்கள் பாராட்டின விசுவாசத்திற்குமான சாரி அந்த அதுதான் விஸ்வாசன்னு தான் விசுவாசம் ஆ நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாராட்டின ஒரு வேளை என்னென்னா அது வேற ஒரு வார்த்தை சொல்லலாமே தொட் அது என்ன சொல்லலாம் பற்றுக்காக இல்லை ஆ நீங்கள் சபையின் மேலே வச்சுருந்த பற்றுக்காகவோ இல்லைன்னா நீங்கள் ஊழியக்காரர் மேலே வச்சுருந்த பற்றுக்காகவோ இல்லை என்றால் நீங்கள் வந்து ஏதோ வசனத்தை வாசிக்கணுங்கிறங்கிறக்காக பேருக்காக வாசித்து ஆ இதெல்லாம் எனக்கு தேவையோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்வேன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கத்தர் வந்து உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் அதெல்லாம் புறம்ப தள்ளிவிட்டு நான் இதுதான் சத்தியம் என்று சொன்னேன் அல்லவா நீ எப்படி மெய்யான சீஷனாக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா நானே அவர் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா ஏசாய நாற்பத்தி மூன்று பத்து அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நானே அவர் என்று விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் உணர வேண்டுமா என்னதான் நீங்கள் எப்படி உணர்த்த எப்படி உணர்த்துதல் வரும் கற்றுக்கொண்ட தானே உணர்த்துதல் வரும் வேதாமத்தை வாஸ்து ஏசப்பா எனக்கு வெளிச்சத்தின் கண்களை தாரும் என்று கேட்டால் தானே உணர்வு வரும் அதான கொலோசியர் ரெண்டு ரெண்டுல பவுல் சொல்கிறார் நீங்க வந்து பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற ரகசியத்தை அறிகிற அறிவில் அந்த பூரணி நிச்சயத்தோடு நீங்கள் உணர்ந்து ஐஸ்வர்யாக ஐஸ்வர்யவார்கள் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே இந்த அஸ்திபாரம் நாம் போட்டிருந்தால் மட்டுமே இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க நான் சொன்ன தெரியுமா இந்த என்சைக்ளோபீடியா கேத்தலிக் என்சைக்ளோபீடியா இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன் வீட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இருக்கும் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நடுவில் அந்த வார்த்தைகள் இருக்கும் இது எதுவுமே நான் வந்து சொந்த கற்பனையில் எழுதிட்டு வரல அப்படி உங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியலன்னா நானே வேணால் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப்பில் ஓகேயா அது ஈஸியா சரி அதெல்லாம் என்ன யாருமே இன்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரி இல்லையா ஆ வெளியே போய் பால் குடிக்க போகிறீங்களா வெளியே போய் ஐஸ்கிரீம் சாட போகிறீங்களா ஆ எத்தனை பேருக்கு வந்து சமோசா வேணும் சமோசாவோட வேண்டாம் எத்தனை பேருக்கு டண்டூரி சிக்கன் வேணும் ஆ டண்டூரி கூட வேண்டாம்மா ஆ வேற என்ன தான் வேணும் சொல்லுங்கள் இல்லைன்னா வேட்டையாடிடுவோம்மா ஆ வேட்டையாடிடுவோம்மா ஆ மான்னு ஆ ஏதாவது வேட்டையாடிட்டு வருவோமா சார் நம்ம அப்படி அப்படிதான் ஆசைப்படணும் ஆ எங்கே வார்த்தை கிடைக்குதோ அங்கே போய் வேட்டையாடிட்டு வரணும் ஆமீன் ஆமீன் சார் இந்த பூர்ண நிச்சயத்தோடு நீங்கள் வளருங்க கத்தர் கண்டிப்பாக உங்களை சாட்சி உள்ளவர்கள் என்று நீ நீங்கள் இந்த சத்தியத்தில் இருக்கிறீர்கள் என்று அவர் உணர்ந்து என்ன பண்ணுவார் நீங்கள் தான் மெய்யான சீஷர்கள் நீங்கள் ஏசு கிறிஸ்தன் நாமத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள் நீங்கள் தான் உண்மையாகவே நான் தான் அந்த பிதா குமாரன் பரிசுத் ஆவி என்று நீங்கள் அறிந்து கொண்டு ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் நீங்கள் ஞானஸானம் பெற்றிருக்கிறீர்கள் என்று கத்தரே உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இதோ வா உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரனே நான் சீஷனே உண்மையும் உத்தமமான இதோ என்னது சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்னுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று அவர் சொல்லுகிறார் ஹலோ லூயா சபையார் யாரும் எழுந்து நிற்போமாக நாம் ஜபிக்க போகிறோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆமாம் நாம் அறிந்திருக்கிற இந்த உண்மையான சத்தியத்தை ஒரு விசை மிகவும் ஆணித்தரமாக ஓ நான் எவ்வளோ உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் நான் எவ்வளவு உண்மையான சத்தியத்திலே நான் கலந்து வரவும் அப்படிப்பட்ட சபையில் இருக்கவும் எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறான்னு சொல்லி எத்தனை பேருக்கும் நிச்சயமாக ஒரு உறுதி வந்திருக்கணும் உங்களோட விசுவாசம் இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்க வேண்டும் சந்தேகங்கள்லாம் நீங்கி இருக்க வேண்டும் அப்படிதானே அப்படிதானா இல்லையா ஹலோ இல்லையா சார் ஒரே ஒரு காரியம் அவன் உங்களை எங்கே செந்தி சொல்லிட்டான் பாருங்கள் அந்த ஒரு காரியத்தை மட்டும் திட்டம் ஆண்டோட கட்டளை அந்த கட்டளைக்கு ஏசப்பாவே கொடுத்த விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சரியா ஆண்டவரை ஏசு கருத்து நீங்கள் உலகமெங்கு போய் சீசராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தலை நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் ஆனால் அத்தனை சீசர்களும் ஏசப்பாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஏசு கிறிஸ்து நாமத்தானு கொடுத்தார்கள் எந்த சீஷர்களும் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படியாமல் போகவே இல்லை கீழ்படியாமல் போயிருந்தா மோசையை அடித்தது போல இவர்கள் அடித்திருப்பார் இல்லையா சார் இப்போ பாருங்க அவர் நான் புக்கில் எழுதியிருக்கேன் எல்லாம் மறந்துட்டீங்க நீங்கள் சொன்னதில் அது ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்தி நான் முடிச்சிட எவ்வளோ அருமையாக ஏசப்பா மற்றவங்களை விட்டுருங்க பவுளை விட்டுருங்க பேதுருவ விட்டுருங்க அவர் இவரெல்லாம் சொல்லுங்க கேத்தலிக்கின் என் சொக்கலுக்கு பிடிஆல சொல்லப்பட்டாச்சு இந்த பிதாகுமாரன் கிறிஸ்து நாமத்தில் தான் ஆதி சபையெல்லாம் ஞானசான் கொடுத்தது அந்த கட்டளையை மாற்றினதே நாங்கள் தானே கத்தோலிக்க என் இப்படி அவர்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமேன் அவர்களே ஒத்துக்கொண்டார்கள் இதுக்கு மேலே எந்த ஒரு வியாக்கியும் தேவையே கிடையாது கத்தோலிக்க மார்க்கமே சொல்லியாச்சு நாங்க தான் அஞ்ஞான மார்க்கமாக நாங்க தான் ஏசு விரோதமாக மார்க்கமாகிய நாங்க தான் சபையில் அக்கிரமத்தை கொண்டு வந்த நாங்க தான் ஏசப்பாவை மட்டுப்படுத்தி கீழ்படுத்தி காலு போட்டு மிதித்த நாங்க தான் இந்த கட்டளையை மாற்றினோம் என்று சொல்லி கத்தோலிக்க மார்க்கமே ஒத்துக்கொண்டாங்க சாரி அதெல்லாம் கூட ரெண்டாவது நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசப்பாவை கொடுக்கிற காரி அவர் சொன்னார் நீங்க பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்திலே போய் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரும் ஈஸ்வர் சொல்லி கட்டளை கொடுத்தார் ஆனால் கேட்ட அத்தனை சொன்னால் இயேசுப்பா கொடுத்த வெளிப்பாடு இல்லாமல் அப்படி செய்திருக்கவே முடியாது அப்படி சொந்த ஞானத்திலே அந்த அந்த ஞானசானம் கொடுத்துருக்கவே முடியாது அப்படியான அவள் கொடுத்த வெளிப்பாடு நிச்சயமாக எந்த கட்டளையை இயேசு கிறிஸ்து கொடுத்தாரோ அந்த கட்டளை கொடுத்த இயேசு கிறிஸ்து தான் அந்த கட்டளைக்குடைய வியாக்கியானத்தை வெளிப்பாடு கொடுத்துருக்க வேண்டும் ஐமீன் அதை தான் நிரூபிப்போம் பாருங்கள் அப்போ அப்போது சார் ரெண்டு முப்பத்தெட்டில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவங்க பாவம் மன்னிப்புக்கெண்டு ஏேசு கிருஷ்ணாத்த ஞாபகம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பசன் பார்த்த பெருவீர்கள் இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேருக்கு தான் வாக்கு தத்தம் கேட்டோன்னே மூவாயிரம் பேர் ஞானசம் பெற்றார்கள் ஏேசு கிருஷ்ணநாமத்துனால இல்லையா அருமையான பிள்ளைகளே இந்த மூவாயிரம் பேர் ஞானசம் பெற்றவர்கள் தான் வசனம் என்ன சொல்லுகிறது நாற்பத்தி ஏழாம் வசனம் பார்க்கிறோம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் மறந்துட்டீங்க ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அமைதி நாளில் கொடுக்கப்பட்ட முதல் செய்தி இந்த முதல் செய்தி பெந்தை நாளில் கொடுக்கப்பட்ட முதல் செய்திக்கு கீழ்படியாத எந்த ஒரு சபையும் தன்னை பெந்தை கோச சபை என்று அழைக்க முடியாது உரிமை கிடையாது ஆனால் தாங்கள் தான் உண்மையான பெந்தை கோச சபை எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆமே அப்போ பாருங்க ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் இதுதான் முக்கியமான வார்த்தை அப்போ இந்த மூவாயிரம் பேர்களை இயேசு கிருஷ்ணன் நாமத்தாலே ஞானசம் பெற்ற இந்த மூவாயிரம் பேர்களை தான் கர்த்த இயேசு கிறிஸ்து இவர்தான் முத்தரித்து தன்னுடைய சரீரமாகிய சபையிலே மனவாட்டியலாக சேர்த்து கொண்டார் யார் கர்த்தர் இப்ப பாருங்க நல்ல கவனிங்க ஒரே நிமிஷம் எந்த கர்த்தர் பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டாரோ கவனிங்க அதே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் எந்த மூவாயிரம் பேர் நாமத்தாலே ஞானசானம் பெற்றார்களோ அவர்களை பார்த்து அதே கர்த்தர் தான் இவர்கள் தான் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானசம் பெற்ற இந்த மூவாயிரம் பேர் தான் ரசிக்கப்பட்டவர்கள் என்று முத்தரித்து தன்னுடைய சரீரமாக சபையில சேர்த்து கொண்டார் அப்படி யார் கொடுத்த வெளிப்பாடு யார் கொடுத்த வெளிப்பாடு பவுல் இல்ல பவுல ரெண்டாவது வைங்க பவுல் பேத ரெண்டாவது வைங்க எந்த கட்டளை கொடுத்தாரோ அதே கட்டளை ஏசு கிறிஸ்து தான் மூன்று நபர்கள் அல்ல மூன்று தனிப்பட்ட தேவர்கள் அல்ல அது ஒரு நாமம் அல்ல அது ஒரே தேவனுடைய மூன்று தன்மைகள் அந்த மூன்று தன்மையில வெளிப்பட்ட ஒரே ஒரு தேவன் நான் தான் அந்த நாம என் நாம ஏசுகிறது அதான் மேலான நாமம் இந்த நாமத்துக்கு ஒரு ஒரு நாம கடைஞ்சல் வெளிப்பாடை கொடுத்து யாருமே இருந்தோட போல இயேசு கிறிஸ்துவை சொல்லிவிட்டார் பிதா குமாரன் பரிசுதாவி என்பது நாமம் அல்ல அது மூன்று நபர்கள் அல்ல அது மூன்று தனிப்பட்ட நபர்கள் அல்ல அதே ஒரே தேவன் அந்த ஒரே தேவனோட மேலான நாம கத்திரா இயேசு கிருஷ்ணன் வெளிப்பாடை இயேசு கிறிஸ்துவே கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞாசப்பட்ட மூவாயிரம் பேர் தான் இவரெல்லாம் ரசிக்கப்பட்ட முத்தரித்து தன்னுடைய சரீரமாக சபையில சேர்த்து கொண்டால் எந்த ஊழியக்காரன் இதுக்கு ஒரு நிற்க முடியும் எந்த சபைகள் இதற்கு ஒரு நிற்க முடியும் ஆமே ஹலலுயா இந்த நாளில் கூட இந்த நேரத்தில் அருமையான இந்த விட பிள்ளை யாராக இயேசு நாமத்தில் ஞாசம் பெறாத பிள்ளையில் இருந்தால் இந்த சத்தியத்தின்படி உதலாக்கப்படாத பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீங்க அப்போ சத்தொம்பதுல ஏற்கனவே ஒரு முழுக்க ஞாசம் பெற்ற மக்களுக்கு அப்போசனாகிய பவுல் இரண்டாவது ஞானஸ்தானம் கத்தராக ஏசு சுனாமத்தில் கொடுக்காருன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு நாளில் இயேசு சுனாமத்தில் ஞாசம் பெறாதவர்கள் யாரும் தப்பவே முடியாது தப்பவே முடியாது ஆமே ஹலலுயாம் இதுதான் மிக முக்கியமான காரியம் அப்போ இந்த வெளிப்பாடு பேதர் கொடுத்தா பவுல் கொடுத்தான்னு சொல்லி மட்டுப்படுத்தாதீங்க இல்லை அங்கே இருக்கு இது கூட வேண்டாம் நமக்கு பாருங்க இந்த வெளிப்பாடை கொடுத்ததே கத்திரா இயேசு கிறிஸ்து ஆமே இது இன்னைக்கு த இந்த வெளிப்பாடு கூட தெரியாமல் இன்றைக்கி ஊழியம் இருக்கிறாங்க இன்னைக்கு வெளி இந்த வெளிப்பாடு கூட தெரியாத படிக்க துணிகரமாக தவறாக பேசி ஜனங்களை தப்பான வழியை நடத்தி கொண்டு ஏன் இயேசு யாருன்னே தெரியல ஏசி யாருன்னே தெரியாமல் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிருபையாய் இந்த பாக்கியத்தை நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிறபடி நாளே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கதை மயமப்படுத்துவோம் அப்போ உண்மையான சீசர்களாக அழைக்கப்பட்ட உங்களுக்கு கத்திரிக் கொடுத்த கட்டளை என்ன நீங்கள் உலகமெங்கும் போய் வேண்டாங்க சிந்தார்பட்டக்காரங்க சிந்தார்பட்டக்குள்ளே போங்க எக்மோர்ல இருக்கிற பிள்ளைங்க போங்க வீடு வீடா போங்க அங்கே மதுரை வயலுக்கு பிள்ளைகள் திருவேற்காடலுக்கு பிள்ளைங்க அங்கே போங்க இருக்க பிள்ளை அங்கே போங்க இருக்க பிள்ளைங்க உங்கள் ஊருக்குள்ளேயே போங்க போய் என்ன பண்ணுங்க தண்டாரிப்பேட்டையில் அங்கே இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்கள் ஊருக்குள்ளேயே போங்க போய் என்ன பண்ணுங்க ஆமாம் எல்லாரும் சீஷராக மாற்றுங்க ஹலோ எத்தனை பேர் பிறப்பிட்ட போக போகிறீங்க ஆமே ஹலோ லூயா எத்தனை பேருக்கு நல்ல தெளிவு உண்டாகிருக்கிறது இதுக்கு மேலெல்லாம் போதிக்க முடியாதுங்க ஆமாம் கொடுக்கப்பட்ட செய்தி அதுக்கு நான் ஒரு சாரித சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேலே யார் பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் வந்தால் தூதனாக தான் நம்ம ஆர்டர் கொடுத்து நமக்கு கொடுக்குறாரு ஆ இவ்வளவு திட்டவட்டமாக இருந்தால் ஆனால் நம்ம ஒரு காரை குற்றப்படுத்த வேண்டாம் நீ நம்முடைய கண்களை திறந்த போல் மற்றவருடைய கண்களை கற்ற திறக்கணும் அவ்வளோதான் இல்லையா நீங்கள் எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அதுதான் இன்றைக்கி முக்கியமான ஒரு காரியம் சார் நான் சொன்ன போல் அந்த சபையை ஆர முடிஞ்ச உடனே எல்லா மூப்பர்கள் மற்றும் பழைய மூப்பர் கமிட்டி மெம்பர்ஸ் பழைய மூப்பர்ஸ் வாலிபர் ஸ்டேஜுக்கா வாலிபர்லாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்துருங்க ஏன்னா நாங்கள் பேசணும் கொஞ்சம் ஆலோசனை பண்ண வேண்டியது ரொம்ப சத்தமில்லாத நடக்கும் நம்ம ஸ்தோத்திர கூட்டத்தை குறித்து நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது அதனால் அந்த காரத்தை நம்ம கொஞ்சம் நேரம் கொடுங்க உடனடியாக கூடுவோம் மற்றபடி நான் பின்னால் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ராபின் நான் சொல்லியிருக்கேன் ராபின் செய்தி விடும்போது நான் பின்னால் இருப்பேன் நான் செய்தி கும்பிட அவன் பின்னால் இருப்பான் இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் இன்னும் வழக்கம் போல் பதினோரு மணி தாண்டி வர்றீங்க செய்தி தொடங்கி பாதி செய்தி பிறகு வர்றீங்க சரி அதை உங்களுக்கும் கற்றுக்குள்ள காரியம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல விருப்பப்படலை அது உங்களுக்கும் கற்றுக்குள்ள காரியம் அந்த யோ யூதாஸ் காரத்தை பார்த்து சொன்னாங்க அது உன் பாடு அது உங்கள் பாடு ఆమేన చాయర కాంగలే మూడు